ஒரு பெரிய குற்றுணர்ச்சியோடு செய்கிற வீடியோவாக தான் இருக்குது இந்த வீடியோ. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எனக்கு எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கிறேன். இந்த முறை கலை என்று சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ஒன்று மலேசியாவிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் அவரோட ஷேர் பண்ண போகிறேன். உண்மையாகவே வெரி இமோஷனல். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியா, நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து இங்கே தான் நான் படித்தது எல்லாமே. ஸோ அங்கே இருந்த காலத்தில் எனக்கு எடுக்க கிடைக்காத கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே மாதிரி. எனக்கு உண்மைக்கு அவ்வளோவே ஸ்பெஷல். அந்த டைமில் எனக்கிட்ட ஃபோன் ஒன்று கூட பெருசாக இருந்தது இல்லை. நான் முத முத மலேசியாவுக்கு போகிற டைம் எனக்கிட்ட இருந்த எல்ஜி அந்த குட்டி டப்பா ஃபோன் ஒன்று மாதிரி இருக்கு மாதிரி அதுதான் எனக்கிட்ட இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கிட்ட நான் அதை தான் பாவிச்சிருக்கிறேன். கடைசியாக 4வது வருஷம்தான் நான் ஒரு C3 ஃபோன் வாங்கினேன். ஸோ அதில் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்கலும், அதுவும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட மெமரிஸ் கூட பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதுதான் என் லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் நான் இங்கே இப்போ எனக்கு கிடைச்ச வீடியோவை பார்க்குற நேரம். உண்மையாக நான் இந்த சரௌண்டிங்லெல்லாம் டெய்லி நடந்து போகக்கூடிய இடங்கள் தான் இது எல்லாமே மாதிரி. ஸோ இந்த இடங்களை உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி என் ஃபேமிலியிலையும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இதை என் ஃபேமிலியில் கூட என் உமாவாக இருந்தாலும் பார்த்துக்க மாட்டாங்க நான் இந்த இடத்துல தான் இருந்தேன்ட்டு சொல்கிறது. அப்பப்போ எங்கேயாவது ஃபோட்டோஸ் இந்த யூனிவர்சிட்டியில் அவங்களோட கேமராஸில் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேமராஸில் இந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி என்கிட்ட ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ வில் ஸ்டார்ட். எங்கெங்கே இருந்துன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு ஞாபகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். பிகாஸ் 8 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு நான் இங்கேருந்து வந்தேன். ஸோ மறுபடியும் இந்த வீடியோவில் தான் நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண முந்தி சொல்லிடுறேன், நான் இங்கே போனது வந்து ஃப்ரீ எடுக்கேஷன் தான். நான் எனக்கு எந்த விதமான செலவுமே இருக்கல, போகிற வார செலவை தவிர. அதுவும் மேக்ஸிமம் நானே தான் பார்த்துக்கொண்டேன். என்ன எங்களுக்கு அலவன்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த அலவன்ஸை வச்சுட்டே எனக்கு போகிறது வரது. நான் இங்கே வந்துட்டு இது வரைக்கும் வீட்டுக்கு போனதே இல்லை. பட் நான் அங்கே இருந்த டைம் நான் மேனேஜ் பண்ணி கொண்டேன். எவ்ரி இயர் நான் வீட்டுக்கு போகிறது. ஸோ அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் கிஃப்ட் கொண்டு போகிறது, பெயர் எடுத்து திரும்ப வாரது, பெரிய அளவுக்கு கவலையோடு வாரதாகவும் இருக்காது அந்த பயணம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு மறுபடியும் வர மாதிரியும் இருக்கும். ஏதோ இது முடிஞ்ச போகிறோம், பெரிய ஃபியூச்சர் ஒன்று இருக்கிற கனம் உண்டிக்கும். ஸோ அதோடே வந்த பயணங்கள்ன்ட்டு சொல்லிக்கிட்ட வந்து இதில் பெரிய அளவுக்கு ப்ரெஷர் இருக்கல. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் நான் மொத இந்த யூனிவர்சிட்டிக்கு போன நாள் இருக்குது திரும்ப, எனக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ஏர்போர்ட்லேருந்து டிரெக்டாக போயிட்டு கேஎல்ல இறங்கியாச்சு. அங்கே சல்வான்னு சொல்லி ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் கலாலம்பூரில் இருந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் மாதிரி கெடாக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கேருந்தும் மியான்மர் பாயாண்டும் கிர்கிஸ்தான் பாயாண்டும் தான் எங்களை முத முத கூட்டிகிட்டு போனேன். அஞ்சு பேராக ஸ்ரீலங்காவிலேருந்து போனேன். ஸோ அந்த 5 பேர், 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இப்படி தான் போனதெல்லாம். ஸோ அப்படியே போன பயணம் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதாலே தான் அந்த வாகனத்தில் போகிறது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா மலைச்சு போயிட்டு பார்த்தோம் இந்த இடமெல்லாம். ஐயோ இவ்வளோ பெரிய இடமா நாங்கள் படிக்க போகிற இடம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடையே எங்களோட நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு இமெயில் ஐடின்றது கூட தெரியும். இன்டர்நெட் யூஸ் பண்ணினதே இல்லை நான் அது வரைக்குமே. ஸோ எனக்கு முத முத இம்தாத்னியோட ஃப்ரெண்ட் ஒன்று தான் இமெயில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் இந்த இடத்துக்கு போனது. ஸோ இந்த பாதை நெடுக இருக்குது தெரியுமா, கண்ணுக்குள்ளே இருக்குது. முத முத நான் போன நாள்னு சொல்கிறது இது நெடுக போயிட்டுட்டா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லி வரும். பட் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களை கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் உடல்ல ஸ்டாஃப் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் எங்களை விட்டுருந்தாங்க 4th ஃப்ளோரில். ஸோ அங்கே போயிட்டு மேலே ஏறியாச்சு. இந்த ஸ்டோரியை நான் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லாரும் காது கொடுத்து கேட்குறவங்கள அழுத்து போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த பில்டிங்கில் மேலே ஏறினதுக்கு பிறகு வந்து என்னடா செய்கிறது சாப்பாட்டுக்கு, ஏன்னா ரிங்கிட்ஸ் இல்லை கையில், டாலர்ஸ் மட்டும்தான் கொண்டு போனோம். ஸோ இதெல்லாம் வந்து ஐடிக்குன்னு சொல்லியிருந்த பில்டிங் தான் இதெல்லாமே. ஸோ இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நடந்திருக்கிறேன். இந்த இடத்துலலாம் கால்படாத இடம் இல்லைன்ற மாதிரி தான், அவ்வளோ சுற்றுறது தான் முழுக்க எல்லா இடமுமே சுற்றி சுற்றி பார்த்த இடங்கள். இப்போ வர்றது வந்து ஃபுட்பால் சாரி ஃபீல்ட் தான் இது. ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ அந்த இடம்னு சொல்கிறது எனக்கு வந்து இந்த விண்டோவை திறந்தாலே இந்த கிரவுண்ட் தான் விளங்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து கோர்ட்யார்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து ஃபுட்பால் கோர்ட். ஸோ இந்த இடத்துல தான் கார்டு இருப்பாங்க. நேபாள் கார்ட்ஸ் தான் எங்களுக்கு வச்சுருந்தது. அண்ட் திஸ் ஒன் இதெல்லாம் வந்து மறுபடியும் ஆப்போசிட் சைட்லேருந்து போகிற வீடியோ உண்டு. நான் பார்த்து பார்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்குள்ள ஞாபகங்கள் எல்லாம் மறுபடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டாக போன போகிற எனக்கு எப்படி ஆகிருச்சுன்னு சொன்னால் இதுதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே போகிறோம் நாங்கள். அந்த கார்டு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதாலே அப்படியே உள்ளுக்கு போனேன்னு சொன்னால் அடுத்து வர பில்டிங் தான் 2வது ஃப்ளோரில் இருக்க வேண்டிய ரூம்.
அந்த மாதிரி தான் இருக்கும் ஹாஸ்டல் எல்லாமே. அண்ட் சக்குரா மரங்கள், நாங்கள் வார டைம் தான், யூனிவர்சிட்டிலேருந்து வார டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமில் தான் இந்த மரங்கள் முத முத பூக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ அழகாக இருக்கும், இப்போ நல்லாவே பெருசாக இருக்குது நினைக்கிறேன். கிட்டத்தில் எடுத்த வீடியோ வரைக்கணும். இது ஃபுல்லாக பாய்ஸ் ஹாஸ்டல், இது ஃபுல்லாகவே பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு இடையில. ஸோ இதுக்குள்ளண்டா பெரிய அளவுக்கு போனதில்லை, பட் நான் ஒரே ஒரு தடவை வந்து எம்டியாக இருந்த ஒரு பில்டிங்கில் வந்து நாங்கள் செவிங் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த இடம் வந்து மறக்கவே மறக்காது. இந்த குளத்துக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு உட்காந்து கொள்வோம், மீனுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இல்லை அங்கே உட்காந்து கதைச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து மறக்கவே மறக்காது. ஒரே போகிறது தான் இந்த குளத்துக்கு எல்லாம் ஒன்று இருக்கும். இந்த பாய்ஸ் ஹாஸ்டல், அந்த பாய்ஸ் ஹாஸ்டலோடய தான் அது இருந்துச்சு. அடுத்து ஓகே, திருப்பியும் அதே வீடியோ தான், திருப்பியும் அதே மாதிரி ஒரு வீடியோ தான் போடுறது. ஓகே அப்போ சாரி, நான் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, என்னென்னு நானே ரிகால் பண்ணிட்டு இருக்கிறேன். முத முத தான் நான் இதை பார்த்து பார்த்து பேசுகிறேன். என்ன ஆவிரிச்சுன்னு சொன்னால், முத முத சல் இல்லை இல்லையா, நான் போயிட்டுட்டு மேலே நிற்கிறேன், மேலே நின்று என்னடா செய்கிறே சாப்பாட்டுக்கு, நான் நினைக்கிறேன் ஷானஸ்க்கு ஞாபகம் வைக்கும்னு பார்த்துட்டு, இப்போ என்ன செய்கிறது, காசு இல்லையே, சாப்பாடு சல்லி கொடுத்து தான் வாங்கணுமா, இந்த யோசனையெல்லாம் சரியான மாதிரி வந்துட்டு போகுது மைண்டுக்கு. ஏன்னா டாலர்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே டாலர்ஸ் வந்து கொடுத்து வாங்கியெல்லாம் சாப்பாடு. அப்போ தான் நேபாளிலேருந்து கர்மாண்டு சொல்லி என் ஃப்ரெண்டு உண்டு. ஸோ டக்குன்னு சொல்லுது, மார்னிங் கூப்பிட்டுட்டு, இப்படி தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிடலையே, என்ன கீழே வரணும், நீங்கள் கெஃபிட்டேரியா போகும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனப்புறம் தான் தெரியும் ஃபுட் அங்கனைக்கு ஃப்ரீயாக இந்த இடத்துல தான் கிடைக்கும்ட்டு. ஸோ முதல் சாப்பாடு மீனோட சாப்பிட்டது. ஸோ இதெல்லாம் மறக்கவே மறக்காத விஷயங்கள். இதுதான் எங்களோட ஆடிட்டோரியம் ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸான பில்டிங்கை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கே பார்க்கக்கிட்ட விளங்கும், நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோவில் பார்த்த ஞாபகம் இருக்கும், அது மாதிரியே தான் இருக்கும் எல்லா பில்டிங்ஸுமே. லைப்ரரி வெரி ஸ்பெஷல், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த லைப்ரரியிட. அண்ட் இதுதான் எங்களோட கேஃபிட்டேரியா இப்போ நீங்கள் பார்த்தது. அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கும், எங்களோட பாய் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பின்னு கால இன்னொன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வர கிட்ட வாங்குற டைம் இருந்துச்சு இல்லையா, அந்த நேரம் இருந்தது. அண்ட் ஓஃபன் ஏஜ் ஒன்று இருக்குது இதுக்குள்ளு காலையே, டயாலிசிஸ் சென்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், இது ஒரு ருகையா கம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அல்புகாரின்னு சொல்லி எங்களோட ஃபவுண்டரோட பேர் தான் அது, அல்புகாரி. தெரியல, அத்தனை பேருக்கு எடுக்கேஷனை ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாரு, நிறைய பேர் லைஃப்பை மாற்றி அமைச்சு ஒரு நபர் நல்லா. அதுதான் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பறக்க செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைமுக்கு யோசிக்கிற ஒரு விஷயம், என்னை பார்த்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களோ இந்த சான்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஹிட்ஸ் மீ ஸோ ஹார்ட். சரியான கஷ்டமாக இருக்கு, பட் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டு, இதுதான் லைப்ரரிக்கு உள்ளால் இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து வந்து எதுவும் செய்யாமல் இருக்கிறனுன்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து எப்போவுமே வந்துட்டே இருக்கும் மைண்டில். அது எப்போ வெளியே போகணும்னு தெரியும். இந்த லைப்ரரியில் வந்து நான் போகாத நாள் இல்லை, இந்த லைப்ரரிக்கு போகாத நாளே இல்லை. எவ்ரி சிங்கிள் டே ஓப்பனாக இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நான் இந்த லைப்ரரிக்கு போயிட்டு தான் வருவேன். அண்ட் இது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிற கேட். இதிலேருந்து வெளியே வந்தோம்னு சொன்னால் மேக்ஸிமம் போகிறது ரம்லி பர்கர் வாங்குறதுக்கு தான். ஒரு ரிங்கிட்ட பர்கர் இருக்கும், போயிட்டு பர்கர் வாங்குறேன். ஒன் ரிங்கிட் 30 சென்ட்ஸ்ன்னு சொன்னால் சீஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாம், யாருக்கும் திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த 16th December வந்து ரீயூனியன் இருக்குது, நான் போக போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே எனக்கு பரிச்சயமான முகங்களை தான் நான் இப்போ நடந்தாலும் பார்க்குறது, இதுக்கு மேலே போனால் அப்படி இருக்காது. மெயினாக வந்து நான் மிச்சம் இமோஷனல் ஆகிற ரீசன் என்னென்னு சொன்னால், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், பட் யூஸ்லெஸ் ஆகிருச்சோ அப்படின்ற உண்டு, அது மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.